ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? அதுவும் சர்க்கரை நோய் வந்துட்டால் நான் சொல்கிற இந்த மூன்று காயை தினமும், அதாவது நீங்கள் காலை, மதியம், இரவு எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட்டு தோணும் பொழுது இந்த மூன்று காயை தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் சர்க்கரை நோய் வந்துட்டாலே நாம் இட்லி சப்பாத்தி இது போல் காலைல சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே போல் மதிய உணவு, இரவு டிஃபன் இது போல் எடுத்துக்கும் பொழுது நம்ம சாப்பாட்டோட அளவை கம்மியாக சாப்பிடுவோம். அதே போல் மதியம் சாப்பிட்றாலும் சரி, எது சாப்பிடும் பொழுதும் நம்ம சாப்பாட்டு அளவை குறைக்கும் பொழுது சர்க்கரை நோய் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற இந்த மூன்று காயை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த பசி எடுக்கும் போதெல்லாம், காலையாக இருந்தாலும் சரி, மதியம், இரவு இந்த மூன்று நேரங்களில் எந்த நேரம் வேணாலும் இந்த காயை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமே ஆகாது. அவ்வளோ அற்புதம் இருந்த காய் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்றும் எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது, உங்களுக்கு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். இரண்டாவது, கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது. கொய்யா காய் நல்லா காயாக இருக்கிறத சாப்பிடணும். அது வந்து நீங்கள் டெய்லி ஒரு காய் சாப்பிட்லாம், அதனால் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அதோட அளவு அதிகமாகாது. பப்பாளி காய் நல்லா காயாக இருக்கணும், நல்லா பழமாக இருக்கிறத சாப்பிட்றதுனால செங்காயாக இருக்கிறதா நல்லா ரெண்டு பீஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே பப்பாளி காய் இப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், சர்க்கரை அளவும் அதிகமாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.